அப்படி உங்கள யாராவது ஒருத்தர் மேனேஜரா தேர்ந்தெடுத்தா மாசம் தோறும் அவர்தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்பேற்பட்ட மனுஷனை 8 மணிக்கு ஏன் வரலன்னு கேட்க முடியுமோ? இந்த சிம்பிள் சைக்காலஜி கூட தெரியாத நீங்கள் எல்லாம் இந்த மண்டபத்துக்கு மேனேஜரா வந்து என்ன கலட்ட போறீங்க? உங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது, நீங்க போகலாம். என்ன சார் கிளம்பிட்டீங்க? இன்டர்வியூ இல்லையா சார்? 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட இந்த மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார். இந்த திமுர் பிடிச்ச வாட்ச்மேனை வச்சு ஒருத்தராலையும் வேலை வாங்க முடியாது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, மார்னிங்ல இருந்து வெயில நின்னு தலையெல்லாம் சுத்துது. நாஸ்டா பண்ணிட்டு வந்துடும் சார். மேனேஜர் வேலைக்கு வந்திருக்கீங்க, வாட்ச்மேன் பாஷையில பேசுறீங்க. இந்த நாட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்து இருந்து தன்னையே அழிச்சுக்கிட்ட மகாத்மா காந்திஜி, வினோபாஜி, ராஜாஜி, லால் பகதூர் சாஸ்திரி, ரவி சாஸ்திரி, கபாஸ்கர் போன்ற மகான்கள் எல்லாம் பிறந்த நாட்டில் வாழ்ற உங்களால பசிய தாங்கிக்க முடியலையோ? யூஸ்லெஸ் ஃபெலோஸ் சார். இன்டர்வியூ எப்பதான் ஆரம்பிப்பாங்க? இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃபே க்ளோஸ் ஆயிடும் சார். வேலையாம் வேலை பொல்லாத வேலை சார். மனுஷன் சோறு திங்கத்தான் வேலையே செய்யறான். இந்த ஆள் என்னடான்னா சோரே திங்காதங்கிறான். ஐயோ, பசி மயக்கத்துல கண்ணு முன்னாடி பூச்சியா பறக்குது, என்ன பண்றது? போங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், எதிர்பார்க்கிற சம்பளம் எவ்வளவுன்னு அப்ளிகேஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு 3,500 ரூபாய்க்கு மேல யாராவது எழுதியிருந்தா அவங்களெல்லாம் உடனடியா போயிடலாம். ஏன்னா எனக்கு சம்பளம் 4,000, என்ன விட மேனேஜருக்கு சம்பளம் குறைவா தான் இருக்கணும்னு எங்க முதலாளி கராரா சொல்லிட்டார். வாட்ச்மேனை விட மேனேஜருக்கு சம்பளம் குறமா? இவன் ஒரு கிறுக்கு முண்டா, இவன் முதலாளி ஒரு கிறுக்கு முண்டம். இங்க வேலை பார்த்தனா நாமளும் ஒரு கிறுக்கு முண்டா ஆயிட வேண்டியதான். கரடி இல்ல கரடி, அது முடிய சரைச்சாலும் சரைக்கலாம், ஆனா இங்க வேலை பார்க்க கூடாதுப்பா. என்ன, முதலாளிக்கு போன் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லலாமா? முதலாளி வீல் சேர் எடுங்க. ஐயோ பாவம், முதலாளிக்கு கால் ஊனங்களா? நோ நோ நோ, முதலாளிக்கு கால் ஊனமானு கேக்குறது மூலமா முதலாளி மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற? இதுவரைக்கும் பார்க்கவே பார்க்காத ஒருத்தர் மேல உனக்கு எப்படி அக்கறை வரும்? சோ ஜால்ராவை இன்டைரக்ட் வேல அடிக்கிற, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பின்பக்கத்து வழியா ஓடி போயிடு, ஓடி போயிடு, போ. எனக்கு வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் மண்டியே வெடிச்சிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஐயோ, நல்லா நடக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏங்க வீல் சேரு? இதா பார், இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள 1,000 நபர்கள் வருவாங்க, அவங்களுக்குள்ள 100,000,000 குணாதிசயங்கள் இருக்கும். இதையெல்லாம் ஒரு மேனேஜர் ஏன்னு கேட்டா காரியத்துக்காகுமா? சோ எனக்கு வேலை கிடையாது, அதானே? யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். போங்கடா, நீங்களும் உங்க வேலையும். பெரிய புண்ணாக்கு வேலை. செக் என்ன முடிவேலு, கடைசியா உத்தர தான் தேர்னாரா? வணக்கம் சார். உங்க பேர் என்ன? சிகாமணி சார். சிகாமணி சிகாமணி, சில கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் தனியார் நிறுவனங்கள்லயும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் சில பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு மேல படிச்ச ஒருத்தனை போட்டு படிச்சவங்கிற காரணத்துக்காக அவனுக்கு அதிக சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது அனுபவத்தை விட படிப்பு தான் பெருசுங்கிறது அவங்களுடைய கொள்கை. ஆனா அது என் கொள்கை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பை விட அனுபவம் தான் பெருசு. அதனாலதான் ரொம்ப நாளா வேலை செய்யற வடிவேலுவுக்கு உங்களை விட ஜாஸ்தி சம்பளம் கொடுக்க போறேன். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? கண்டிப்பா இல்ல சார். இந்த மண்டபத்துல கக்கூஸ்கரோட ஆயா கூட என்ன விட அதிகமா சம்பளம் வாங்கினா கவலைப்பட மாட்டேன். தேவைப்பட்டா நீங்க கக்கூசும் கழுவணும். எங்க தொடப்போம்? இல்ல தேவைப்பட்டா. அப்புறம் இந்த மண்டபத்துக்கு பலவித குணாதிசயங்களோட பல பேர் வருவாங்க, அவங்க பலவிதமான நொல்லுங்க பண்ணுவாங்க. அப்போ ஒரு மண்டப மேனேஜர் இரிட்டேட் ஆயிடக்கூடாது. அதனாலதான் வடிவேலு மூலமா மனோதத்துவ ரீதியில பல டெஸ்ட் வச்சேன் நான். புரிஞ்சுக்கிட்டேன் சார், நீங்க கவலையே படாதீங்க சார்.
அதாவது நிறைய மழை பெய்யும் போது இந்த எருமாடு அசையாம நிக்குமே, அத மாதிரி எனக்கு பொறுமை. நாளைக்கே இந்த கல்யாண மண்டபத்துல சம்பந்தி குழுக்குள்ள குத்து விட்டு நடந்தா கூட கவலையே படாம எரும மாதிரி பொறுமையா இருப்பேன். வெரி குட், வெரி குட், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். அதற்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல சார். உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? 42. 42 வயசாகுமே இன்னும் கல்யாணம் ஆகல? இப்பதான் உங்க கல்யாண மண்டபத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கேன். வேலை கிடைச்ச வேலை நல்ல வேலையா இருந்தா உங்க ஆசீர்வாதத்துல எனக்கு கல்யாணம் எடுத்து. ஓ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அது இருக்கட்டும். உங்க அப்பா அம்மா? எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் இனிமே நீங்க தான் முதலாளி. என் இடத்தை அசைச்சிருவான் போல இருக்க முதலாளி. சரியான தாம்பாள ஜாலரா? தாம்பாள ஜாலரா அடிச்சாலும் இவனை எனக்கு பிடிச்சிருக்கு. He is appointed. Thank you. நீ என்ன செய்ற? இவனை கூட்டிட்டு போய் நம்ம மண்டப கோட்டஸ் கொண்டு விடு, மத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடு. ஓகே, போப்பா. நீ எல்லாருக்காலையும் வேணுங்கிற அவசியம் இல்லப்பா. கால் இருந்தா விழுந்துருவ போல இருக்க. போப்பா, போ. பத்து மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய எங்கிருந்தோ வந்தவ ஓட வச்சுட்டாளே. இத பாருங்க, நான் ஒன்னும் விலாசம் இல்லாத இடத்துல இருந்து வரல. எனக்கும் மன்னார்குடியில ஒரு வீடு இருக்கு. அப்பா அம்மா எல்லாம் இருந்தா அந்த வீட்டுல இங்க திண்ணையிலே குடுத்து நடத்திட்டு இருக்காரு உங்க ஆத்துக்காரர். அவர் திருவோடு எடுத்துட்டு வந்தார். அம்மா, தாயே, இந்த வீட்டுல பொண்ணு இருக்கா? இருந்தா ஒரு பொண்ணை பிச்சையா போடுங்கன்னு கேட்டார். எங்க அப்பாவும் இந்த பொண்ணை பிச்சையா போட்டார். அன்னையில இருந்து என்ன பிச்சு பிச்சு நீங்க போட்டு இருக்கேன். உங்க பிச்சு புடுங்க தாங்க முடியலன்னு எங்க வீட்டுக்காரர் நாத்த விட்டு ஓடிய போட்டார். தெரியுமா? தாமரை பூத்த தட. இந்த தாத்தா இந்த பேப்பர் உங்ககிட்ட குடுத்துட்டு வர சொன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏன் அங்கிள், நேற்று பேப்பர் எல்லாம் ஏன் இன்னைக்கு படிக்கிறீங்க? நியூஸ் எல்லாம் பழசா இருக்குமே. ஐ அம் ஆல்சோ ஏ வேஸ்ட் பேப்பர். வீட்டுக்குள்ளார மரியாதை கிடையாது. பெட்டி படுக்கை எல்லாம் திண்ணைக்கு வந்துருச்சு. தின்னதான் எனக்கு சகலமுன்னு ஆயிப்போச்சு. பொங்கற சோறு திண்ணைக்கு வந்தாதான் திங்கறதுன்னு நிச்சயம்னு ஆயிருச்சு. இந்த நிலைமையில நான் புது பேப்பர் எல்லாம் படிக்கலாமா? எல்லாரும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பழச வாங்கி படிக்க வேண்டியதுதான். போனவர் மொத்தமா ஓடலையே. இங்க சில நந்திகளை விட்டுட்டு ஓடி இருக்கார். திண்ணையில மாமா ரூபத்துல ஒரு அசட்டு நந்தி, கூடத்துல மாமியார் ரூபத்துல ஒரு அதிகார நந்தி, பத்தாதுன்னு நாதனார் ரூபத்துல ஒரு கொள்ளக்கார நந்தி. ஐயோ, அந்த கொள்ளக்கார நந்தி இந்நேரம் ஆத்த விட்டு கிளம்பி இருக்கும், எந்த நேரத்திலயும் வந்து சேரும். அம்மா வித்யா, அம்மா வித்யா, அம்மா வித்யா, அவர் ஓடி போய் ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு. மூணாவது நாளும் ஆரம்பிச்சாச்சு. அந்த ரெண்டு நாளும் இங்கதானே இருந்த. மூணாவது நாள் காத்தாலே வந்துட்டேன். என்னமோ ஒரு இன்னைக்குதான் ஓடி போன மாதிரி. அதென்ன, அண்ணா வித்யா, அண்ணா வித்யா, அண்ணா வித்யா. அவர் ஓடி போயிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கவளுக்கெல்லாம் தெரியும். இப்படி நீங்க வாயிலையும் வயத்திலையும் அடிச்சு ஒப்பாரி வச்சிடலாம். போனவர் மொத்தமா போய் சேர்ந்துட்டாருன்னு நினைச்சு ஆள் ஆளுக்கு துக்கம் விசாரிக்க வந்துட போறா. நீ இருத்துங்க உங்க பிள்ளை. ஒரு குட் நியூஸ், சிகாமணி சாகல. இன்னைக்கு கர்த்தால பேப்பர் பார்த்த, புளிய மரத்தில் தொங்கி வாலிபர் மரணம், தண்டவாளத்தில் தலை கொடுத்த சம்சாரி, இப்படி நெகட்டிவா எந்த நியூஸும் வரல. சோ ஹி மஸ்ட் பீ அலைவ் சம்வேர். என்னன்னா, ஊருக்கு மத்தியில நட்டநடு இடத்துல புளிய மரத்துல தொங்கி இருந்தான்னா போலீஸ்காரா பாப்பா, பேப்பர்ல நியூஸ் வரும். என் தம்பிக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே அவன் சமத்தெல்லாம் போயிடுத்து. இங்கதான் இருக்கேன். ஐயோ, அம்மா பாட்டி அத்தை மூணு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாளைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஆடிட்டர்னு படிக்கிறதுக்கு பதிலா ஓடிட்டார்னு படிச்சிட்டேன். அம்மா பாத்தியா, இந்த மொசப்புழுக்கை எல்லாம் பேச ஆரம்பிச்சுடுத்து. எல்லாம் வந்த வழி எப்படி வழி இந்த வழியா இருக்கட்டும். டீ மொசப்புழுக்க, உனக்கு தெரியாது. அப்ப உங்க அப்பருக்கு 7 வயசு இருக்கும், எனக்கு 10 வயசு. அந்த பாண்டி பல்பம் மூக்கு கதை தானே? ஆமா. இதோட 77,437 தடவை கேட்டுட்டேன். நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லல, என் மருமாட்ட சொல்ல. நீ கேள்விக்கண்ணா, என்கிட்ட 13,000 தடவை சொல்லிட்டீங்க அத்த. 13,000 தடவை கேட்டியோன்னு இந்த ஒரு தரம் கேட்டா என்ன? தேஞ்சா போயிடுவேன். கேளு. அவங்க கிடக்குறாங்க வித்யா, உன் தியாக கதைய லட்சம் தடவை கேட்டாலும் அனுப்பே தட்டாது. வித்யா, உன் கதையனும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்திருக்கும் என்னை ஏமாட்டாதே வித்யா. சொல்லு வித்யா, சொல்லு சொல்லு வித்யா சொல்லு. கருங்கோ, அப்ப என் தம்பிக்கு 7 வயசு, எனக்கு 10 வயசு. யாருக்கு 10 வயசு? எனக்கு. அப்ப அந்த 7 வயசு யாருக்கு? என் தம்பிக்கு. சொல் 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 சொல். நான் கொல்லையில பாண்டி ஆடின்றிருந்தேன். அக்கா, அக்கா, ஐயோ அக்கா, ஐயோ
என் தம்பி தலை தெரிக்க ஓடி வரான். உன் தம்பி? ஆமா. அக்கா கான் கூட்டு ஓடி வரான்? ஆமா. நீ சொல்லு. அவன் வலது கை, அவன் வலது மூக்குல. வலது கை வலது மூக்குமா? அந்த பிஞ்சு மூக்குல ஒரு பலப்பம், புழு மாதிரி ஒரு பலப்பம் அவன் மூக்குக்குள்ள அடைச்சிருக்கு. இந்த தொடை, இதே தொடை அவன் அப்படியே படுக்க வச்சேன். செக கண்ண செக கண்ண செக கண்ண செகண்ண முகம் 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 நக 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 நகன டிகு குண்ண டிகு 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 குண்ண டிகுண்ண. அதாவது அடைச்ச மூக்குல இருந்து செக கண்ண நக கண்ண டிகு குண்ண முகு கண்ண இப்படி எல்லாம் சத்தம் வந்துதா? கந்த சஷ்டி கவச்சம் அவனை தொடையில போட்டுண்டு நான் சொல்றேன், நானே சொல்றேன். கந்த சஷ்டி கவசம் எட்டு பக்கம் இருக்குமே, அதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் குழந்தை உச்சோட இருந்தானா? நாலு வரி, நாலே வரிதான், அதுக்கு மேல தெரியாது. சொல்லிட்டு இந்த கட்ட விரல், இந்த ஆள்காட்டி விரல், இது ரெண்டையும் அப்படியே சேர்த்து அந்த மூக்குக்குள்ள விட்டு லாவகமா அந்த புழு பல்பத்தை அப்படியே வெளியே இழுக்கிறேன். புழு நீளமே இப்ப பாம்பு நீளத்துக்கு இழுக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, மூக்கு ஓட்டை எவ்வளவு சின்னது, தம்மா தூண்டு இந்த ரெண்டு விரலும் எவ்வளவு பெருசு. ஓ, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இரும்பு உலக்கே காத்துக்குள்ள அடைச்ச மாதிரி இருந்திருக்குமே. அன்னைக்கு மட்டும் நான் அவனை காப்பாத்தி இருக்கலைன்னா இன்னைக்கு தேங்காய் பத்த மாதிரி என் தம்பிய யாரும் தட்டிண்டு போயிருக்க முடியாது. ஆமா, சம்பந்தப்பட்ட வாளுக்கு தான் சொல்றேன், அவன் ரெண்டு முடிச்சு தான் போட்டான். நாத்தனாருங்கிற முறையில நான் தான் மூணாவது முடிச்ச போட்டேன். பாண்டியில ஆரம்பிச்சு மூணு முடிச்ச வரைக்கும் முடிச்சாச்சா? ஏண்டிய, என் பொண்ணு உயிரை கொடுத்து உங்க அப்ப உயிரை காப்பாத்தினா அது உங்களுக்கு இழக்காரமா போயிட்டா? பாட்டி, நீ வேணும்னா உன் பிள்ளைம்ப, வேண்டாட்டி எங்க அப்பாம்ப, நீ அம்மா அத்தை மூணு பேரும் சேர்ந்து குடும்பி பிடி சண்டை போடலனா எங்க அப்பாயே ஓடி இருக்க போறார். எங்க ஓடிட்டு போறா உங்க அப்பா? இன்னைக்குள்ள தேடி கண்டுபிடிச்சிட மாட்டேன். மாமி, ஒரு 500 ரூபாய் தாங்கோ. 500 ரூபாயா? இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? அவர் ஓடி போய் ரெண்டு நாள் தான் ஆறுது, அதுக்குள்ள 1400 ரூபாய் வாங்கிட்டேன். இன்னைக்கு என்ன 500 ரூபாய்? இதோ பாருங்க சிஸ்டர். ஐயோ, என்ன எச்சக்கல பொறுக்கின்னு கூட கூப்பிடுங்க, ஆனா சிஸ்டர் மட்டும் கூப்பிடாதீங்க. சிஸ்டர்ங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு பத்திண்டு வர்றது. என்னத்துக்கு பத்திண்டு வரணும்? அதானே இவ யாரு? ஓடி போனவனோட சிஸ்டர். சிஸ்டர் அதனால தான் தன்னோட எல்லா வேலையை விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்கா. நானும் என் வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன வேலை செய்யறேன் லீவ் போட்டு வர்றதுக்கு? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கேன், நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் முடியல. வித்யா சொல்லுமா, டெய்லி நான் காலையில வீட்டு விட்டு எவ்வளவு மணிக்கு கிளம்புறேன்? 8 மணிக்கு. டெய்லி சாயங்கால வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவேன்? 7:30. சொல்லு, உன் தம்பி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு. கல்யாண பரிசு படத்துல கூட தான் தனால் தங்க வேலை பார்த்தால 8 மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவார், சாயங்காலம் 7:30 எல்லாம் வந்துருவார். அவர் என்ன வேலை பார்த்தாரா? பார்க் பெஞ்சில தேய்ச்சிங்கல இருந்தார். துபாருங்க மாமி, என்னால இனிமேல இந்த அநியாயத்தை தாங்க முடியாது. மகா அவமானமா இருக்க. மாமி நான் கிளம்புறேன். மாப்பிள்ள இருங்க, இது என் பையன் வீடு, இவ யாரு உங்களை வெளியில போக சொல்றதுக்கு? இவ புடுங்கல பொறுக்க முடியாம தானே என் பையனை வீட்டு விட்டு ஓடிட்டான். அப்படி சொல்லுமா? மாப்பிள இருங்க, என் பையன் பணம் வச்சிருக்கட, எனக்கு தெரியும், நான் எடுத்துட்டு வரேன். சித்த இருங்க பாருங்க, பணத்துல கைய வச்சால அப்புறம் என்ன பண்ணுவேன் நேக்க தெரியாது. என்ன பண்ணுவேன் என் பையன்? அம்மா அம்மா, உள்ள ஏதோ சண்டை நடக்குது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு வந்து சொல்லுங்கம்மா. யோ, யார் வீட்டுல சண்டை நடந்தா உனக்கு என்னையா? யார் வீடு இல்லம்மா, என் வீடுதாம்மா. அப்ப நீ போய் பாரு. என்ன உள்ள விட மாட்டாங்கம்மா? உள்ள விட மாட்டாங்க? ஆமாமா. ஆமா, நீ யாரு? இந்த வீட்டுக்குன்னு ஒரு குடும்ப தலைவர் இருப்பானே, அவனோட அப்பாமா. ஒன்ன உள்ள விட மாட்டாங்க. ஆமாமா. உள்ள சண்டை நடக்குது. ஆமாமா. அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்மா. ஒன்னு செய்யா. சொல்லுமா. இந்தயா இந்த புடவைய நீ கட்டிக்க, உன் வேட்டியை ஊத்தி என்கிட்ட கொடு, நான் கட்டிக்கிறேன். மாமி இங்க வாங்கோ, மாமா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு. என்ன இப்படி ஒரு கூறு கட்ட குடும்பத்துல மாட்டி விட்டுட்டோ? என்ன பெத்த அப்பா நீ கொட்டாவி விட்டுட்டியே, என்ன பெத்த அப்பா நீ ஓடி போயிட்டியே. நேற்றுக்கு சாயங்காலம் கல்யாண மண்டபத்துல
ஒரு மஞ்சள் நீராட்டு விழா நடந்துச்சு. அதுல யாரோ ஒரு பொண்ணுடைய இந்த இத நம்ம புது மேனேஜர் கிளப்பிட்டார். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா முதலாளி, ஒரு தங்க நகையோ வெள்ளி நகையோ பட்டுப்புடவையோ ஒரு பர்சையோ கிளப்பியிருந்தா அது திருட்டு, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். கேவலம் இத போய் ஒருத்தன் திருடி இருக்கான்னா போலீஸ்லயும் புடிச்சு கொடுக்க முடியாது, இத சும்மா விட்டுறவும் முடியாது. முதலாளி நீங்க குழம்பிட கூடாது. எனக்கு இப்படியும் தோணுது, நம்ம புது மேனேஜருக்கு 42 வயசுன்னு சொன்னார், கல்யாணம் ஆகலன்னு சொன்னார். சாதாரணமா 25 வயசுல கிடைக்க வேண்டிய ஒரு பொண்ணோட சுகம் உறவு 42 வயசு வரைக்கும் கிடைக்கலன்னா மனுஷன் பயங்கரமா காஞ்சி போயிருக்கான்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஆளுங்க யாருக்கும் தெரியாம இந்த பொம்பளைங்களோட புடவை ஜாக்கெட்டு உள் உடுப்பு இதையெல்லாம் இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டுதான் ராத்திரி படுத்துங்குவாங்களாம். ஆக இத இறுக கட்டி பிடிச்சு ராத்திரி தூங்கத்தான் நம்ம புது மேனேஜர் இதை கிளப்பிட்டான்னு நீ சொல்ற. You come to the point. அதை சொல்லத்தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற. You are exactly correct. இதே நம்ம புது மேனேஜர் ரூம்ல இருந்து நீ எடுத்தியே அந்த விஷயம் அவனுக்கு தெரியுமோ? தெரியாது. அப்போ அதுவும் ஒரு வகையில திருட்டு தானே. நான் என்ன சொல்றேன், அவனுக்கு இன்னும் பொண்டாட்டின்னு ஒருத்தி வரல, உன் பொண்டாட்டி ஏற்கனவே போய் சேர்ந்துட்டா. உனக்கும் அந்த மாதிரி ஒரு சுகம் தேவைப்படுது, அதனால இதை இறுக கட்டிட்டு படுத்துக்கத்தான் இதை நீ கிளப்பிட்டு வந்தேங்கிறேன். முதலாளி எனக்கு கல்யாண மண்டபத்துல அவசரமா வேலை இருக்கு வர்ற முதலாளி. புனித்தரா மாயகிருஷ்ணே சொட்டானிக்கரே பகவதி எம்மே திருச்சூர் குரு ஆயிரப்பா திருவனந்தபுரம் பத்மநாபே சபரிமலை ஐயப்போ வர்க்கலை ஜனார்தனா காலடி ஆதிசங்கரா, நீங்கள் எல்லோரும் என்னை சமிக்கணும். என்னை வச்சு பொழப்பு நடத்தலாம்னு நான் பார்த்தேன், அது தேரம் பாடில்ல, அதனால நீங்களை வச்சு நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். வரணும் வரணும் இருக்கே. ஐயோ சாமி படம்லாம் வச்சிருக்கே, சாமிக்கு பேக்க காட்டின்னு உட்காந்தா எப்படி? ஏ ஃப்ரண்ட படைச்ச சாமி தான் பேக்கையும் படைச்சிருக்கு. மனுஷாளுக்கு தான் பேக் என்றால் கேவலம், சாமிக்கு ஃப்ரண்ட் பேக் எல்லாம் ஒண்ணுதான். ஏ இருக்கே. அம்மாடி சாமி, என் பையன் காணாம போய் இன்னோட 3 நாள் ஆகுது, நீங்க தான் சோழி போட்டு பார்த்து எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? உங்க ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு சொல்லுவீங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்ங்கறீங்களே. பையனோட அம்மைய விட இங்க இருக்கேன். நீங்கள் தானே பையனை 10 மாசம் வயிற்றுல சுமந்தது? இல்ல 5 மாசம் வயிற்றுல சுமந்தாங்க, மீதி 5 மாசம் கழுத்துல தொங்க விட்டாங்க. அம்மே பகவதி என்ன தண்ணே ரசிக்கணும். ரெண்டு புறத்தே 5 அகத்தே, 5 ரெண்டு சேர்த்தால் 7, 7 ரெண்டை டர்ரெண்டு கழித்தால் 5, 5 ரெண்டு போகும், 2 5 போகுமோ? அதான் நீங்களோட புருஷன் பேய் அச்சே போய். யோ இந்த 2 அகத்து விழுந்தது, 5 புறத்து விழுந்தது, அப்புறம் கவுந்து விழுந்தது, நிமிந்து விழுந்தது, இதெல்லாம் சொல்லாத. மரியாதையா சோழி என்னன்னா பார், எங்க ஆத்துக்கார எங்க இருக்காரு சொல்லு. நீங்களோட புருஷன் வடக்கே போய். ஏன் எங்க அம்மா முகத்துல குங்குமத்தை அடிச்ச? குங்குமத்தை அடிச்சு குறி சொன்னா தான் ஒரு கெட்டப்பா இருக்கும். ஏயா உனக்கு கெட்டு போறதுக்கு எங்க அம்மா மூஞ்சி தான் கிடைச்சதா? இந்த மூஞ்சியோட நான் எங்க அம்மாவை எப்படியா பஸ்ல கூட்டிட்டு போவேன்? ஏ விஷமிக்கண்டா, கோக்ரேட் ஓயில் தடவி சோப் போட்டு கழுவி டவலால தொடச்சு பவுடர் அடிச்சா அதுக்கப்புறம் கொஞ்சமாவது சுமாரா இருப்பாங்க. அப்ப மரியாதையா போய் கோக்ரேட் ஓயில் சோப்பு பவுடர் டவலோட வர்ற, இல்ல நடக்கிறதே வேற. அம்மி கிம்மி கும்மிடுவேன் கும்மி. என்னையா எங்க அம்மா முகத்துல என்னமோ அந்தி மழை மேகம் வந்ததொரு ராகங்கிற மாதிரி ஹோலி பண்டிகை கொண்டாடி இருக்க. ஏயா இது என்ன எங்க அம்மா முகமா இல்ல மணிரத்னம் படமா? மரியாதை நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு, இல்ல பிச்சு பிச்சு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்போ வர்றான் எங்கயா பாரு கடைக்கு. என்ன வாங்க?
கோக்கனட் ஆயில் சோப்பு டவல் வாங்க. அப்படியே கடுகுல தம்பருப்பு வெங்காயம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வா. சரி. ஏய் வெக்கம் எல்லாம் உனக்கு. கலர் கலரா பவுடருங்க. இதோ பெரிய பெரிய சாமி படங்கள்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு லட்சத்துக்கு சைட்ல பண்ணு மாதிரி ஒரு கொண்ட வேற. இதோ பார் மரியாதையா சொல்றேன், நீ மறுபடியும் சோழிய உருட்டுற. என் வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு கரெக்டா பாத்து சொல்லு. என்னடா இம்சை இது, வடக்க போய் நான் பறஞ்சதில்ல. வடக்குல எங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? ஒருவேளை இந்த குங்கும தேவியோட குடும்பத்தை சேர்ந்த யாராவது வடக்க இருக்கலாம் இல்லையா? குங்கும தேவி குடும்பம் தமிழ்நாட்டை விட்டு தாண்டறதுக்கு இந்த குடும்பத்துல யாருக்குமே துப்பு கிடையாது. செக்கமாடு மாதிரி சுத்தி இப்படி இப்படியே வர்றாங்க. வித்யா பாத்தியா, நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாய். என்ன கேவலமா பேசுனேன்? என் புருஷன் அதாவது உங்க பையன் அவர் பிறக்கறச்ச, உங்க புருஷன் அதாவது என் மாமனார் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரோ இல்லையோ? முடி தானா கொட்டி சொட்டை ஆற அளவுக்கு வந்தாச்சு, இன்னும் மொட்டை போடல. திருப்பதி வெங்கடாச்சலபதியே ஏமாத்திர பரம்பரை ஆச்சு உங்க பரம்பரை. அம்மா தாயே உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு கேரளாவும் தெரியாது மலையாளமும் தெரியாது. என் சொந்த ஊரு ஈரோடு. ஏதோ கலர் கலரா பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உங்ககிட்ட என்னோட பருப்பு வேகாதுங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு. இப்ப உங்க எல்லாரையும் பார்த்த அப்புறம் அந்த ஆளு ஏன் வீட்டை விட்டு ஓடினாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சோழிய உருட்டாமலே இப்ப சொல்றேன், ஓடி போன அந்த ஆளு இந்த ஜென்மம் இல்ல ஈரேழு பதினாலு ஜென்மத்துக்கு வரவே மாட்டான். இப்ப நானும் ஓடிடுறேன். அம்மா எழுந்திரிமா, அந்த ஆள் ஓடிட்டான். ஓடிட்டான்? பெரிய ஃப்ராடா இருப்பான் போல இருக்கு சிஸ்டர். அதிர்ச்சியா இல்ல? எனக்கு அதிர்ச்சியே இல்லையே. ஏயே எப்ப நீங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே எனக்கு தெரியும், நிச்சயமா அந்த ஆளு ஒரு ஃப்ராடா தான் இருப்பாருன்னு. என்னடா இது, உடுப்பி ஓட்டல் சாம்பாரியும் முனியாண்டி விழா சால்னாவையும் ஒன்னா கலந்து சாப்பிட்டு மொத்தமா வாந்தியத்தா மாதிரி ஒரு கனவு. எனக்கு வாழ்க்கை தான் சரியில்லைன்னு பார்த்தேன். வந்த கனவு கூடவா? தூங்கிட்டியா? வணக்கம், வாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கலாமே. விஷயம் பப்ளிக்கா வெளியில தெரிய வேண்டாமே பார்த்தோம். சரி சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒரு முக்கியமான நபர் ஓடி போயிட்டார். பேர் என்ன? சிகாமணி. ஓடி போனவர் பேர் என்ன? அதான் சொன்னேன், சிகாமணின்னு. முதல்ல நான் கேட்டது உங்க பேர நாராயணன். அப்ப சிகாமணின்னு சொன்னீங்க, அது ஓடி போனவரோட பேரு. அப்ப நாராயணன் யாரு? என்ன சார் இப்படி சின்ன விஷயத்துக்கு இப்படி கன்ஃபியூஸ் ஆறீங்க? ஓடி போனவரோட பேர் சிகாமணி, ஓடி போகாத என் பேர் நாராயணன். நான் ஓடி போனேன்னா சிகாமணி வச்சுக்கலாம். ஓடி போன சிகாமணிக்கு நீங்க என்ன வேணும்? ஓடி போன நபரோட அக்கா புருஷன். யார் இந்த அக்கா? இவங்கதான், அதாவது என் பொண்டாட்டி. சாரிமா, போலீஸ் ஆபீசரை பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். ஓடி போன நபரோட அக்கா இவங்க, இது என் பொண்டாட்டி. ஐயா சார். ஐயோ மீண்டும் சாரி, டென்ஷன்ல பேசுறேன்ல சார், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓடி போன நபரோட அக்காவும் என் பொண்டாட்டியும் ஒத்தர் தான், அதான் இவங்க. டூ இன் ஒன். இந்த சாணி கலர் புடவை யாரு? ஓடி போன நபரோட அக்கா புருஷனோட பொண்டாட்டியோட தம்பி சம்சாரம். கொஞ்சம் புரிய முடியா, தெளிவா சொல்லுங்க. இப்போ ஓடி போனவரோட அக்காவோட அதாவது இவங்களோட, புருஷனோட அதாவது என்னோட, பொண்டாட்டியோட அதாவது இவங்களோட, தம்பியோட அதாவது ஓடி போனவரோட சம்சாரம் தோ இவங்க. சுருக்கமா சொன்னா ஓடி போனவரோட சம்சாரம் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாமே. அப்படித்தான் வச்சுக்கணும். ஐ சி. நேந்திரங்கா சிப்ஸ் அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்களே இந்த பெரியமையாரு. ஓடி போன நபரோட அக்கா புருஷனோட மாமியா. என்ன எதுக்கு எடுத்தாலும் ஓடி போன நபருடைய அக்காவில் இருந்து ஆரம்பிச்சு அந்த அக்கா மூலமாவே ஒரு முறை சொல்றீங்க, உங்களுக்கு சுருக்கமாவே சொல்ல தெரியாதா? யூ காட் த பாயிண்ட். இவங்க வேணா ஓடி போனவரோட பொண்டாட்டியா இருக்கலாம், இவங்க வேணா ஓடி போனவரோட அம்மாவா இருக்கலாம், இவ வேணா ஓடி போனவரோட பொண்ணா இருக்கலாம், ஆனா இந்த அக்கா மட்டும் இல்லன்னா ஓடி போனவரே கிடையாது சார். புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வித்யா அந்த தியாக கதைய சொல்லுமா? சொல்றேன். போலீஸ்காரர் சார், அப்ப எனக்கு 10 வயசு இருக்கும். ஓடி போனானே என் தம்பி, அவனுக்கு 7 வயசு. நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு இருந்தேன். வேண்டக்கா சார், பாவம் அவரை விட்டுருங்க. இருடி, போலீஸ்கார் ஒரு தடவை கூட அந்த கதைய கேட்கலயே. போலீஸ்காரங்க கிட்ட எந்த விதமான தடயத்தையும் மறைக்கவே கூடாது. ஐயோ இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சார். அத எங்க ஆத்துக்காரர் ஒரு சின்ன புழுக்க அளவு பல்பம் மூக்கல போட்டுட்டார். அது இந்த அம்மா எடுத்து விட்டா அது ஒரு பெரிய விஷயமா இவங்கதான் உயிரை காப்பாத்திட்ட மாதிரி மெகா சீரியல் மாதிரி சொல்லி அறுப்பா. அதான் வேண்டான்ட்டேன். என்னது இது, பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு? தட் இஸ் தி பாயிண்ட். ஓடி போனவர் ஏன் ஓடி போனாருங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் முக்கியமான சாட்சி. எப்படி 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 எப்படி? ஒரு அக்கா காரி பல்பத்தை எடுத்திருக்கிறா, அதை பொண்டாட்டி நீங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க.
ஐயோ நம்ம பொண்டாட்டி நம்ம மேல பாசமா இல்லையேன்னு அவர் ஓடி இருக்காரு. ஐயோ சார், அவர் மூக்குல பல்பா விட்டப்ப அவருக்கு 7 வயசு. ஆக அந்த பிஞ்சு வயசுலயே அவர் மேல உங்களுக்கு ஆசை இல்ல அப்படித்தானே? ஐயோ சார், இப்படி நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுட்டேன்னு கேட்ட கோபம் வரும். அவருக்கு 7 வயசு இருக்கும் போது நான் எப்படி சார் பொண்டாட்டிய வந்திருப்பேன்? அதுவும் வேலிட் பாயிண்ட் தான். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். ஓடி போன நபர் எந்த இடத்துக்கு ஓடி போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் கிழக்கு போனானா, மேற்கு போனானா, தெற்க போனானா, வடக்கு போனானா எதுவுமே தெரியாது சார். அவன் ஒரே ஒரு போன் பண்ணினான், அதனால நீங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு அவன் எங்க இருந்து போன் பண்ணினாங்கறத தெரிஞ்சுட்டு நீங்க அவனை கண்டுபிடிக்கணும். போலீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், டெலிபோனு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் சிங்கரனைஸ் பண்ணணும்னா இதை நான் டெல்லி லெவலுக்கு மூவ் பண்ணணும். ஓகே, இது எனக்கு சேலஞ்சிங் கேஸ் தான். ஆமா, எந்த நம்பருக்கு எப்ப போன் பண்ணாரு? லட்சுமி ஸ்டோர் செல்லமுத்து நாடார் கடை இருக்கோன்னா அங்கே நேத்திக்கு போன் பண்ணினான். நேத்திக்க? இப்ப வரைக்கும் அதையே ஊருகா போட்டீங்க. நாங்க 5 பேரும் ஒத்தர குத்தர சண்டை போட்டுட்டே இருந்தோம். நம்ம சண்டை இதோட நிறுத்திக்கலாம். முதல்ல அவரை கண்டுபிடிக்கணும்னு நான் தான் சொன்னேன். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 24 மணி நேரம் ஆயிடுத்து. இது போன் பண்ணின இடம், இது போன் வந்த இடம். இந்த இடத்துல இருந்து 24 மணி நேரத்துல யாரும் போன் பண்ணியிருந்தாலும் அல்ல போன் வந்திருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் 24 மணி நேரத்துல யாராவது போன் பண்ணியிருந்தாலோ அல்லது போன் வந்தாலோ கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க குட்டைய நல்லா குழப்பிட்டீங்க. எந்த குட்டை சார் ரசம் மாதிரி தெளிவா இருக்கு? எல்லா குட்டையும் வத்தக்கழம்பு மாதிரி கெட்டியா தானே இருக்கு. ஷட் அப். ஏதோ ஒரு டெலிபோனுக்கு எவனோ ஒருத்தன் எந்த ஜென்மத்திலயோ போன் பண்ணனதுக்கு 5 பேரும் சேர்ந்து பரதண்டு வந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரே நிமிஷத்துல இந்த இடத்த காலி பண்ணலன்னு வச்சுக்குங்க. அப்படியே பெரியம்மா நீங்க இருங்க. நீங்க ஓடி போனவருடைய அக்காவுடைய புருஷனுடைய பொண்டாட்டியுடைய தம்பியுடைய பொண்டாட்டியுடைய பொண்ணோட பாட்டி தானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, உங்களாலதான் இந்த வம்சமே வளர்ந்தது. இது அத்தனைக்கு காரணம் நீங்க தான். அதனால இந்த ஜென்மத்துல உங்களை எங்கேயாவது நான் மறுபடியும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. AK-47 துப்பாக்கியை எடுத்து சுட்டு போதிக்க போறவா? போதிக்க போக போக. வடிவேலு, நம்ம புது மேனேஜர் சினிமால நடிக்க போறாரா? எக்ஸ்பிரஷன் எல்லாம் சூப்பரா கொடுத்திருக்காரு. இந்த மூஞ்சிக்கு டைரக்டர் சங்கரும் ரவிக்குமாரும் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு சான்ஸ் கொடுக்க போறாங்க. மெண்டல் சார் அது. ராத்திரி என்ன இல்லாம தனியா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கே தெரியாம இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மெண்டல் சொல்லக்கூடாது வடிவேலு, இது ஒரு வகையான ஆலுசினேஷன். ஆலுசினேஷன், அதாவது இவனுடைய ப்ராப்ளத்தை நம்ம சைக்கலாஜிக்கலா தான் அணுகணும். நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டலா நடத்துறீங்க? நான் என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டல் வாடனா? கல்யாண மண்டபத்துல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறேன். ராத்திரி வந்து அசந்து கால் நீட்டி தூங்க முடியல. எந்த நேரத்துல கள்ள தூக்கி தலையில போடுவானோ, பயமா இருக்கு. இந்த பாரு வடிவேலு, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு நம்ம கை கொடுக்கணும். இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட வேலை பாக்குறேன், என் கஷ்டத்தை புட்டு புட்டு வைக்கிறேன், என்ன பத்தி கவலைப்படல. அந்த மெண்டல் வந்து 4 நாள் தான் ஆச்சு, அத பத்தி இப்படி பிரமாதமா கவலைப்படுறீங்க? சரி சரி, வருத்தப்படாத. நீ என்ன செய்யற? அவனை கூட்டிட்டு இன்னைக்கு ராத்திரியே நம்ம ஏற்காடு எஸ்டேட் பங்களாவுக்கு போ. நாளை காலையில நாங்க வந்து பேசிக்கிறேன். எஸ்டேட் பங்களாவுக்கா? ஏற்காட்டுக்கா? அந்த மெண்டலை கூட்டிக்கிட்டா தனியா வா. என்னால முடியாது முதலாளி. போட போற. சிகாமணி சார், சிகாமணி சார், எங்கேயோ சர்வு சர்வுன்னு சத்தம் கேக்குது சார். சிகாமணி சார், சிகாமணி சார், இந்த மெண்டல் நடராத்திரில எங்க போயிடுச்சு? ஐயோ,
கூப்பிட்டீங்களா சார்? சிகாமணி, உன் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் உன் வீட்டு பிரச்சனைகளுக்கு என்னால ஒரு முடிவு காண முடியும். அதனால நீ என்ன செய்யற, உடனடியா போய் ஒரு ஆஸ்பத்திரியில படுத்துக்கற. வைத்தியர் ஆஸ்பத்திரியா? சும்மா இருப்பா, நான் சொல்ற ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கற. உன் உடம்பெல்லாம் ரத்தம், பேண்டேஜ். நான் உன் உறவுக்காரங்களுக்கு போன் பண்றேன், அவங்க வந்து உன்ன பாக்குறாங்க. என்ன சார், அவங்களுக்கு பயந்துதான் நான் ஓடி வந்திருக்கேன், அவங்க கிட்டே என்ன மாட்டி விடுறேன்றீங்களே. நீ மாட்ட மாட்டேன், அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஆஸ்பத்திரியில போய் என்ன செய்யணும்? கைகால் இருக்குல்ல, அதனால நீட்டி படுத்துக்கலாம்மா. நிஜமாவே ஆஸ்பத்திரிக்கு போகணும் போல இருக்கே. சாரி சாரி. பலாவுக்கு தோளிலே பலம், தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பழமே பலம். இந்தியாவுக்கு யார் பலம், யார் பலம், யார் பலம்? வைரமுத்து வர்றேன். எனக்கு முன்னாடி நீ கோடம்பாக்கத்துல போய் பேர் எடுத்துட்ட, பின்னாடியே வர்றேன் மேன், பின்னாடியே வர்றேன். ஏ யாரா? ஏண்டா சார், என்ன தைரியம் இருந்தா ஏ ஆர் ராமச்சந்திரங்கிற என் பேரை சுருக்கி ஏ ஆர் ஆர்னு கத்தி கூப்பிடுவேன். நான் உங்களை கூப்பிடலீங்க சார், ஏ ஆர் ரகுமானத்தான் ஏ ஆர் ஆர் கூப்பிடுங்க சார். ஏ ஆர் ரகுமானா, அவரது கூப்பிடுற? இல்லைங்க சார், நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் சார், படிக்கிற கேளுங்க. பலாவுக்கு தோல்ல பலா, தென்னைக்கு மட்டையில பலா, வாழைக்கு பழமே பலா. இந்தியாவுக்கு யார் பலா, யார் பலா, யார் பலா? எப்படிங்க சார்? சார் நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். இந்த பாட்டை ஏ ஆர் ரகுமான் மியூசிக்ல நம்ம சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவை சேர்த்து ஹரிகர்னி லதா மங்கேஷ்கரை பாட வச்சு அந்த பாட்டை வந்து டீடெயில்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை நேரா நயாகரா நீர்வீழ்ச்சி தூக்கிட்டு போய் நம்ம கமலஹாசனி மாதிரி தீட்சிதி நடிக்க வச்சா எப்படிங்க சார் இருக்கு? பாக்குறது கம்பவுண்டர் வேலை, உனக்கு என்ன வைரமுத்து ஆகணும்னு? ஏன் சார், ஒரு கண்டக்டர் ரஜினி ஆகலாம், ஒரு கம்பவுண்டர் வைரமுத்து ஆகக்கூடாதா? எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இப்போ சிகாமணின்னு ஒருத்தன் வருவான், அவன் வந்த உடனே அவன் உடம்பு பூரா சிவப்பு பெயிண்ட் அடிச்சு பேண்டேஜ் போட்டு அவனுக்கு ஃபுல்லா கட்டு கட்டி கட்டுல படுக்க வை. அவனுக்கு என்னங்க? அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் ஒரு நாடகம் தான். யோ வண்டிகாரனே, எழுந்திருக்கனே, ஐயோ தூங்கின வண்டி ஓட்டாதீங்க, ஐயோ வழி இல்லப்பா சொன்ன அலாவுக்கு தோளிலே பலம், பல்லவி கிடைச்சிருச்சு, சரணம் சாக்கடைக்கு நாட்டமே பலம். சார் மருந்து போடுங்க சார். ஐயோ ராட்சசிங்க வீட்டுக்கு போன் வந்திருக்கு, யாராவது இருந்தா புடிச்சிட்டு வா. வைரமுத்து, உன் வார்த்தைகள் உன் மூளையில் இருந்து உதிக்கின்றன, என் வார்த்தைகள் என் இதயத்தில் இருந்து உதயமாகிறது. பலாவுக்கு தோளிலே பலம், தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பழமே பலம், இந்தியாவுக்கு யார் பலம், யார் பலம்? பாருங்க, இனிமே நான் டெலிபோன உங்க கையில குடுக்க போறதுல, அப்படி கொடுத்தனா டெலிபோன் உருப்படாம போயிடும், நானே கையில புடிச்சுக்கிறேன், நீங்க பேசுங்க. ஓஹோ, மைக் மாதிரியா? ஆமா. ஹலோ, உங்க வீட்டுக்காக நான் 5 டெலிபோன் கனெக்ஷன் வாங்க முடியும், ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. இது ரொம்ப நாராசமா இருக்கு, சேந்தே கத்துங்க. ஹலோ, நான் உண்மை விளம்பி பேசுறேன். உங்க வீட்டு சிகாமணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய ரத்தம் கொட்டி குத்துயிரும் கொலையிருமா மைதிரியோட படுத்திருக்காரு. ஐ எம் சாரி, மைதிரி நர்சிங் ஹோம்ல படுத்துட்டு இருக்காரு. அந்த நர்சிங் ஹோம் அட்ரஸ் கொடுக்கட்டுமா? ஐயோ நீ தெய்வம் ஐயா, மருந்து போடியா? போடுறேன். நீங்க வர வேண்டாம், வீட்டை பாத்துக்குங்க. மாமா என்ன பண்றீங்க? நீங்க தான் வீட்டை பாத்துக்க சொன்னீங்களா மாப்பிள்ள? ஐயோ, நான் வீட்டை தான் பாத்துக்க சொன்னேன், வீட்டையே பாத்துன்னு சொன்னேன். இது என்ன தாஜ்மஹாலா? கவனிக்கவே இல்லை.
மிஸ்டர் சிகாமணி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணுங்களா? இப்போ நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இல்லையா, உங்களுக்கு உள்ளயும் மருந்து கொடுத்தேன், வெளியும் மருந்து தடவுன இல்லையா? அதாவது உள்ள வந்து கட்டங்காப்பி மாதிரி தண்ணியா ஒரு மருந்த உள்ள கொடுத்த, அப்புறம் கெட்டியா கழும்பு மாதிரி ஒரு மருந்த வந்து வெளியே தடவுன, கரெக்டான? ஐயா நல்லா நிதானமா யோசனை பண்ணி பதில் சொல்லுங்க, டைம் வேணாலும் எவ்வளவு எடுத்துக்கங்க, நல்ல ஒரு தடவை கேட்டுங்க. அதாவது கட்டங்காப்பி மாதிரி இருக்கிற தண்ணியா ஒரு மருந்த உள்ள கொடுத்த, கெட்டியா கழுவு மாதிரி இருக்கிற மருந்த வெளி தடவன, கரெக்டானே? நீ என்ன திரும்ப பாரு, மனச ஒருநிலைப்படுத்திக்க, மேல உத்தரத்தை பாரு, மூச்சு அடைக்க, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லி பாக்கலாம். யோ நீ என்ன என்னோட பூர்வ ஜென்மத்தை பத்தி கேக்குற, 2 நிமிஷம் முன்னாடி நடந்ததையா? களிம்ப தூக்கி வாயில கொடுத்துட்டு கட்டங்காப்பிய காலில் தடிவிட்டிய ஐயா. வைரமுத்து, யோ வைரமுத்து வாலியெல்லாம் கூப்பிட்டு கழுத்து நெரிச்சிருவேன். இப்ப எனக்கு என்ன ஆகும், வெளியேறிய உள்ள பத்திக்கிட்டு எரிய. சிகாமணி, சபாஷ், சரியான சட்டம். என்னப்பா அது, உன் குடும்பத்தார் முன்னாடி ஆக்ட் பண்ண சொன்னா என்னாடி உள்ள இருக்க உங்க வீட்டுக்காரங்க வரல. அலாவுக்கு தோழி லேபர், இங்க வெளியில செட்டப் பண்ண கம்பவுண்டர் நீங்க தானே? கரெக்ட், எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர் செட்டப் இந்தாங்க. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரே காப்பாத்துப்பா, மலைக்கோட்டை முருகா காப்பாத்து. வார்த்தை எழுதும் போது மியூசிக் அழுத்தாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே வெளியில சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, நீ வேற ஏன் இங்க சவுண்ட் கொடுக்கறேன்? முதல்ல உங்களை ஓட்டு சவுண்ட் கொடுத்தானே, இப்ப பாருங்க. இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல சேலம் ஜங்ஷனா? எல்லாரும் வெளியே போங்க, பேஷண்ட நான் வந்து இன்டென்சிவ் கேர் கூட்டிட்டு போகணும். சூப்பர் நடிப்பு, கவலைப்படாத, பின் வழியா ஓடலாமா? என்னப்பா அது, எங்கிட்டே நீ நடிக்க என்னப்பா? சார் நஜபோக அடிபட்டுச்சு சார். நல்ல நிதானமா யோசனை பண்ணி சொல்லு, தண்ணி மாதிரி இருக்கிற மருந்த உள்ள கொடுத்து கெட்டியா கழும்பு மாதிரி இருக்கிற மருந்தத்தான வெளியே தடவுன. நீ என்ன தடவினியோ எனக்கு தெரியாது, ஆனா உள்ளே வெளியே எரியன்னு இப்போ முன்னாடியும் பின்னாடி எரியுதியா? என்ன சொல்ற, பின்னாடி 1 பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, முன்னாடி 2 பாத்ரூம் வர மாதிரி இருக்கியா? ஐயோ